வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து கரிசலாங்கண்ணி கீரை. இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு மருத்துவ பலன் உள்ள ஒரு பெரிய அற்புதமான கீரை. இது வந்து பிரங்கராஜின் பேர், தேகரசம்னு பேர், கையாந்த கரை, இப்படியெல்லாம் பல பேர்கள் இது அழைக்கப்படுகிறது. இந்த கரிசலாங்கண்ணி கீரை இது உடலுக்கு ரொம்ப வலுவை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு திறனை அதிகமாக உள்ள கீரை இது. அது மட்டும் இல்லை, வள்ளல் பெருமான் வந்து இந்த கீரையை ரொம்ப பரிந்துரை பண்ணுறாங்க. அவர் எழுதின திருவருட்பா அந்த நூல்களில் இந்த கீரையோட மகத்துவத்தை ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க. இது வந்து பொன் கையாந்த கரை, வெள்ளி கையாந்த கரை இப்படின்னு சொல்லி பேர்கள் வழங்கப்படுது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து பொன் கையாந்த கரை, வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு வெள்ளி கையாந்த கரை அப்படின்னு பேர் உண்டு. இது தெய்வ மூலிகைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஞான பச்சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஞானத்தை அறிவை தரக்கூடிய கீரை இது. இதனுடைய வேர், தண்டு, இலை, காம்பு, பூ அனைத்தும் மருத்துவ குணமுடையது. இந்த கீரையை நிழலில் காய வச்சு பொடி செய்து நம்ம பல் துலக்கலாம். பல் துலக்கும் போது பற்கள் பலப்படும். அது மட்டும் இல்லை, பற்களில் இருக்கிற கிருமிகள் முழுமையாக வெளியேறும். அது இல்லாமல் மார்பு சளி, ஆஸ்துமா, அதான் வீசிங் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே குணமாகும். குழந்தைகளுக்கு சளி இரும்பல் வந்து போச்சுன்னா இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு கைப்பிடி அளவு எடுத்து தேனில் குழைச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அந்த சளி தொல்லையெல்லாம் நீங்கும். குறிப்பாக பெரியவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து தங்க சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறது, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது, கண்களுக்கு நல்ல பாதுகாப்பை தரும். அது மட்டும் இல்லை, கல்லீரலும் கணையத்தையும் பாதுகாக்கும். கல்லீரலும் கணையத்துக்கும் ரொம்ப உறுதியாக வச்சுக்கும். மஞ்சள் காமாலை என்ற நோய் வராமல் பாதுகாக்கும். மேலும் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் பாதுகாக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஆயுளை விருத்தி செய்யும், நீண்ட காலம் உயிர் வாழ வசதி செய்யும். அது மட்டும் இல்லை, ரத்தத்தை சுத்திகரிக்கும், இரத்தத்தை தூய்மைப்படுத்தும். இது வந்து ஒரு அபூர்வமான சக்தி நிறைந்த ஒரு மூலிகை. பல சித்தர்களால் மறைக்கப்பட்ட ஒரு மூலிகை. வள்ளல் பெருமான் திருவருட்பா என்ற நூலில் இந்த மூலிகையின் மகத்துவத்தை பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அன்றாடம் எவ்விதத்திலாவது உடலுக்குள் உட்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. இது பச்சையாகவே ஒரு நாலஞ்சு இலை கூட போட்டு மென்று சாப்பிட்லாம். இதை டீ காப்பிக்கு பதில் கஷாயம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. ஆயுளை பாதுகாக்கும், கண் பார்வையை கூர்மைப்படுத்தும், கல்லீரலுக்கு மிகுந்த ஒரு பாதுகாவலனாக இருக்கும், தங்க சத்து நிரம்பியது. இதை பார்த்திங்கன்னா ஒரு நாலு இழைய பச்சையாகவே மென்று சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு விதமான கார்புத்தன்மை, அமிலத்தன்மையை நீங்களே உணரலாம். தொண்டை கட்டு குணமாகும். அது மட்டும் இல்லை, வாயு, பித்தம், கபம் இதெல்லாம் நீங்கும். இந்த புடிய கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்நாக்கு பக்கத்தில் மேல் அன்னத்தில் வச்சு லைட்டாக மெல்ல தேய்ச்சோம்னா அப்போது உங்கள் உடலில் இருந்து இந்த பித்த நீரில் எல்லாமே வெளியேறும். பித்தம், கபம், கோழை எல்லாமே வெளியேறும். அப்போ கண்கள்லேருந்தும் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அந்த தண்ணீர் வெளியேறும். அது மாதிரி நேரங்களில் உங்கள் கண் பார்வை பலப்படும். இவ்வளோ அபூர்வ சக்திகளை கொண்ட அந்த மூலிகையை வந்து கீரையாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். பச்சையாக மென்று சாப்பிட்லாம். பல வகைகளில் சாப்பிட்லாம். இதை நீங்கள் எப்படி சாப்பிட்றது, எந்த விதத்திலாவது, எந்த தந்திரத்திலாவது இதை உட்கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டிக் கொள்கிறாருங்க. அப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஆயுள் விருத்தி அடையும். வாழும் காலம் வரை எந்த வித நோய் எதிர்ப்பு இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். அளவுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொண்டது, இம்யூனிட்டி பவர் அதிகமாக உள்ள கீரை வகை இது. இதை இதனுடைய மகத்துவம் புரிந்து இது நம்ம வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும். நேயர்களே, நன்றி, வணக்கம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.